அப்பானான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும். அறிவுரட்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்த நினதற்புகளையும் வீடல் வேண்டும். செப்பாத மேல்நிலை சுத்த சுவமார்க்க சங்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்திவிடல் வேண்டும். தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவன் நினை பிரியாத நிலைமையும் வேண்டுமெனே. உண்படா உடம்பும் குறைபடா மனமும் உள்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாத இரவும் பகலும் நின்னையே கருத்தில் வைத்தேர்த்துதற்கு இசைந்தேன். உண்பனேன் எனினும் உடுப்பனேன் எனினும் உலகரை நம்பினேன். எனது நண்பனே நலம் சார் பண்பனே நினையே நம்பினேன் கைவிடையலனையே. திருச்சிற்றம்மன் எல்லாம் அல்ல சிவபுரம் பொருளின் திருவுருட்கரணையினால் சித்தர் இலக்கியம் காகபுசுண்டர் காவியம் 33 அப்படின்றதுக்குள்ளே இன்றைக்கு தான் காப்புச்செயலுக்குள்ளே நுழைய போகிறோம். இதற்கு முன்னால் 4-5 தினங்களாக இது உள்பகுதியில் 3வது பாடலில் தசவித தீட்கை அப்படின்னு 10 விதமான தீட்கையை பற்றி அதனுடைய உட்புரிவுகளை பற்றி போட்டிருந்தார். சரி, முன்னுக்குட்டியே தசவித ஏற்கனவே அதுக்கு முதல் நாள் தான் நம்ம தீட்கைனா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசணும். இப்போ அதனால் அதனுடைய தொடர்ச்சியாக இதில் அவதாரிகை மாறி தசவித தீட்கைனா என்ன அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போகலான்னா அது 2-3 நாளாக எடுத்துக்கிடுது. அந்த தசவித தீட்கையும் 2-3 தினங்களுக்கு மேன்றாக சென்று விட்டது. சரி, இப்போதைக்கு நேராக வந்து காகப் சுண்டர் காவியத்துக்குள்ளே நுழையலாம். இல்லை, நேற்றைக்கு ஒரு அன்பர் வந்து என்கிட்ட இதில் யூடியூப்பில் இந்த செய்தியை பார்த்துட்டு, அம்மா திருநீற்று தீர்க்கை அப்படிங்கிற தீர்க்கையை நம்ம எடுத்துக்கலாமா, அப்படி எடுத்துக்கும்போது அதுக்கு நம்ம வந்து ஏதேனும் முறை வழிமுறைகள் உள்ளதா, அதை எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. தனியாக திருநீற்று தீர்க்கைன்னு எந்த தீர்க்கையும் கொடுக்கறது இல்லைப்பா. தீர்க்கை வகைகளில் சமய தீர்க்கையில் நீர் அணிவித்தல் முறையை நம்ம உடம்புல உண்டான நாடி நரம்புகள், அந்த நாடி நரம்புகளை தெளிவுபடுத்தக்கூடிய விதமாக அந்தந்த இடங்களில் அந்த உபுதியை தரிக்கிறதுக்கு பேர் தான் திருநீர் தரித்தல் அப்படின்னு பேர். உத்தூளித்த திருமேனி அப்படின்னு சொல்லுவாங்க. திருநீர் உத்தூளித்த திருமேனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வாட்டி நான் உத்தரகோசமங்கை போயிருந்தேன். உத்தரகோசமங்கை போயிருக்கும்போது அது ரொம்ப சின்ன வயசுன்னு சொல்ல முடியாது, அது 18 வயசு அப்படி மாதிரி இருக்கும். அப்படி போயிருக்கும்போது உத்தரகோசமங்கையில் சிவனுடைய சன்னிதானத்தில் நான் அப்படியே நின்றுட்டே இருந்தேன். நின்றுட்டுருக்கும்போது எனக்கு அப்போ வந்து, இப்போ கொஞ்சம் கோயிலெலாம் பராமரித்து கொஞ்சம் நல்லா இருக்குது, அப்போ கொஞ்சம் மேடும் பள்ளமும் குண்டும் குழியுமான்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி குண்டும் குழியுமாக இருக்குது. உள்ள சுவாமி அர்த்த மண்டபத்துக்குள்ளே அது மாதிரி தான் இருந்துச்சு. நான் உள்ளே போன உடனே நான் எனக்கும் இறைவனுக்குமாக எப்போதும் ஒரு அப்பா பிள்ளை அப்படிங்கிற மாதிரி ஒரு உறவு வச்சுப்பேன். அது மாதிரி நான் வந்து அவர் மேலே ஒரு உறவு வச்சுக்கிட்டு, உத்தரகோசமங்கைங்கிறது ஒவ்வொரு உடலிலும் அனுபவஸ்தானமாக முதுகுத்தண்டுக்கு மேலே பெறக்கூடிய ஒரு இடம், அதுதான் உத்திரம். அதுக்கு மேலே ஒரு கோஷம் மூடி இருக்குது. இப்போ நம்ம சொல்லுதானா முகுளப்பகுதி அப்படின்னு நம்ம அதை சொல்லலாம். சுடுமுனை ஆற்றல் வழியாக ஏறக்கூடிய அந்த பிராண இயக்கம் இந்த முதுகுத்தண்டில் போய் அதை நிற்கும்போது அதற்கு மேல் பிடரிக்கண்ணுக்கு அது போகணும். இறைவன் வந்து இவ்வளவு அனுபவம் கொடுத்த இறைவன் என்னை விட்டுறாத நான் வந்து எப்படியானாலும் இருக்கட்டும். 50 பாடல்லையும் உத்தரகோசமங்கை 50 பாடல்லையும் அவர் வந்து விட்டிடுதி கண்டாய் அவர் இரக்கத்தோட உச்சத்தில் நின்று பாடுறார். ஒரு மந்திரி பதவியில் இருந்தவர், எல்லா விதமான திறமைகளும் உடையவர், அப்படிப்பட்ட ஒரு பெரியவர் தன்னை பேரண்ட நாயகனிடம் எப்படி ஒப்பு கொடுத்து சரணாகதி பண்ணணும் அப்படிங்கக்கூடிய அந்த சொல்லும் போதே அந்த பாவனை வந்து, கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே என்னை விட்டிடுதி கண்டாள், நீ என்னை என்னுடைய உடம்பு வந்து மலக்குற்றம் நிறைந்தது, ஆனால் நீ வந்து கருணையினால் அதை கலந்து ஆண்டாள். கடையவனேனை மலக்குற்றம் நிறைந்த கடையனாயிலும் கடையனாகிய என்னை பேரண்ட நாயகன் எனக்குள் புகுந்து ஆண்டு கொண்டான். கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விட, அவன் கலந்தாதான் நமக்கு இந்த பணிவு, இந்த மாதிரி ஒரு சரணாகதி,
பேரண்ட நாயகரிடம் அனைத்தையும் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்னும் ஒரு எண்ணம். நமக்கு உண்டான உடல் குறை, உயிர்குறை, எண்ணங்கள், சிதறல்கள், இவை அத்தனையும் ஐமல குற்றங்கள். இது அத்தனையும் அவங்ககிட்ட ஒப்பிக்கணுங்கக்கூடிய எண்ணம் அவன் கலந்தால்தான் உண்டு. இல்லாட்டி நாம் வந்து அவனை தனியாக ஒதுக்கி வச்சுட்டு நம்ம ஏதாவது ஒன்று தெரியாமல் இதை எல்லாம் செஞ்சுட்டு யாருக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அவன் கண்காணியாக நின்று எல்லா பக்கம் நின்று நான் அவன் தான் இப்போ சிசிடிவி கேமராவாக நின்று பார்க்குறாங்க, அது நமக்கு தெரியாது. இப்போ சாதாரணமாக ஒரு அறைக்குள்ளே இத்தனைக்கு இத்தனை சதுர மீட்டர் அளவுக்கு தான் அந்த அந்த சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகுது. அண்ட சராசரத்திற்கும் ஒரு சிசிடிவி கேமராவாக இருக்கிறான் பேரண்ட நாயகன். கடையவனேனே கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட உடையவன். அவன் வந்து என்னுடைய நூக்கண் காணரு அந்த கேமரா மூலமாக பார்த்து கண்காணியாக பார்த்து எனக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்குவான். அதனால் விடையவனே விட்டிடுதி கண்டாய், நீ என்னை விட்டுறாதப்பா விட்டுறாதப்பான். உடையவனே மண்ணும் உத்தரகோச மங்கைக்கரசே, சடையவனே தளர்ந்தே அடியேன். எவ்வளவு என்ன, எனக்கு உடல்லையும் வலு இல்லைப்பா, மனதிலையும் வலு இல்லை, உன்னை அடைய வேண்டும் என்ற உணர்வு மட்டும் என்கிட்ட இருக்குது. அதனால் தளர்ந்தேன், என்னால் இதுக்கு மேலால் என்னால் ஒன்றும் செய்ய முடியலை. இதுவரை வந்துட்டு உத்தரகோசமங்கை வரை வந்துட்டு என்னுடைய உயிர் உணர்வு உத்தரகோசம் வரை வந்துட்டு, அதுக்கப்புறம் இன்னும் பிடரிக்கண்ணுக்கு போய் நெற்றி மண்டலத்துக்கு போய் அப்புறம் நிராதாரத்துக்கு போகணும். தளர்ந்தேன் அடியே, இதுக்கு மேலே என்னால் போக முடியலை கண்ணா, நீ தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம சரணடையும் போது அந்த பேரண்ட நாயகன் தன்னுடைய கருணையினால் நம் மீது அவன் ஆதிக்கம் செலுத்தும் போது, ஆதிக்கம்னு சொல்லக்கூட சொல்ல முடியாது அந்த வார்த்தையை, தன் மீது அவனுடைய அருள் பொலிவை செலுத்தும் போது அந்த அருள் பொலிவு காரணமாக நமது திருமேனி முழுவதும் அவனுடைய அருள் ஆற்றல் காரணமாக, அவனுடைய தனிப்பெரும் கருணை காரணமாக, அவன் செலுத்தக்கூடிய அந்த இரக்கம் காரணமாக நமக்கு ஒரு ஒளிவண்ணம் நம்ம உடல் முழுதும் பிரகாசிக்கின்றது. அதுதான் வெந்நீர் சன்னித்த திருமேனி அப்படின்னு இதை சொல்கிறார் மணிவாசக பிறந்தவர். வெவ்வேறு அடியவர்கள் வெவ்வேறு விதமாக சொல்கிறாங்க. அபிஷேக திட்கை அப்படிங்கக்கூடிய உள்ளர்த்தமும் இது தான் சொல்லப்படுகின்றது. இது வந்து நாமளாக வெளியே எடுத்துக்கக்கூடிய திட்கை இல்லை, ஒரு பருப்பொருளாக ஒரு குருநாதர் நம்ம திருமேனியில் திருநீற்றை பூசும் திட்கை இல்லை. இது மாதிரி போய் அடையக்கூடிய திட்கை. நான் அந்த உத்தரகோசம் அங்கே போயிருக்கும்போது சுவாமி சன்னிதானத்தில் நின்றுட்டு இருக்கும்போது இப்படி மாதிரி ஒரு அனுபவங்கக்கூடியதெல்லாம் எனக்கு வந்து இறைவன் வாரி கொடுத்தானே தவிர புரிந்து கொள்ளக்கூடிய அறிவை கொடுக்கல. ஆனால் அது என்னவோ என மனதுக்குள்ளே சதாவும் அதே எண்ணம், தொட்டே இருமின் துரியத்தேன்னு நான் அடைந்த நிலை என்ன, அதை யார்கிட்ட போய் கேட்டால் தெளிவு பிறக்கும், யார் அதற்கு விளக்கம் சொல்லுவான். இதுதான் சதாவும் 24 மணி நேரமும் என்னுடைய மனதை ஆக்கிரமிப்பு பண்ணி கொண்டிருந்தது இந்த அருள் அனுபவம் தான். அப்புறம் உத்தரகோசம் அங்கைக்கு போயிருக்கும்போது இந்த பாடல், கடையவனேனே கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட உடையவனே விட்டிடுதி கண்டாய், மண்ணும் உத்தரகோசம் அங்கைக்கு அரசே, உடையவனே என் உயிர் உடல் உணர்வு அனைத்தும் உனக்கு தான் உடைமை, நீ தான் சொந்தக்காரன், நீ தான் அதுக்கு தலைமை, நான் உன்னுடைய உடைமை பொருள், நான் கிடக்கிறேன். இந்த புஸ்தகம் கிடக்கும், ஒரு உயிர் கிடக்காது, அது மூவ் ஆகும். நான் அப்படி மாதிரி மூவ் ஆக தெரியாத ஒரு உயிர், அதனால் நான் கிடக்கிறேன், என்னை நீ வந்து எடுத்து ஆண்டு கொண்டு எனக்கு ஏதாவது செய்ய அப்படின்னு சொன்னேன். நான் இது மாதிரி இறைவனோடு நானே ஒரு தொடர்பு பிடித்து கொண்டு நான் இறைவன்கிட்ட அப்படி பேசிகிட்டு இருக்கேன். கண்ணை மூடி அந்த மகாமண்டபத்தில் நின்று அங்கே அந்த பூஜகர் வந்தார். இது எம்பெருமான் திருமேனி மீது உத்தூளித்த திருநீர், அவர் சொன்ன வார்த்தை, இது எம்பெருமான் திருமேனி மீது உத்தூளித்த திருநீர், உங்களுக்கு கொடுக்க சொல்லி ஆணை அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு வெளிநாட்டு அன்பர்கள் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் அந்த கோயிலில் சுற்றி காமிக்க போகிறேன். நீங்கள் இங்கேருந்து யார் வந்தானாலும் தெரியாது, அதனால் நான் வெளியே வந்து கதவை சும்மா தான் சாத்திட்டு போகிறேன். நீங்கள் தேவைப்பட்ட நேரத்தில் நீங்கள் வெளியே வந்து இந்த கதவை இப்படி திறந்துட்டு வெளியே வரலான்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். என்னுடைய பதிலை எதிர்பார்த்தோ என்னை எதிர்பார்த்தோ இல்லை, அவ்வளோதான். நான் வந்து எம்பெருமான் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தான்னு அந்த திருநீரை முழுதும் மேலே பூசிட்டு அப்படியே அந்த திருக்கோயில் உள்ளே போய் நான் என்ன பண்ணினேன் ஏது பண்ணினேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. அப்படியே உருண்டு புரண்டு நான் அப்படியே ரொம்ப
என்னை மீறி நான் வந்து தன்னை மறந்து தன்னாமம் கெட்டு அப்படியே அழுது துடித்தேன். ஏதாவது எனக்கு பண்ணு, ஏதாவது எனக்கு ஒன்று அருள் நிலையை கொடு அப்படின்னு சொல்லி அப்படி பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நான் வந்து ஒரு உரமாக உட்காந்து நான் அப்படியே அந்த ஆழ்ந்த மயக்க நிலையிலே அப்படியே உட்காந்துட்டே இருந்தேன். அவர் அங்கேருந்து வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து இது நடராஜ பெருமான் மீது வச்ச சந்தனம், இது ஆண்டுக்கு ஒரு முறை தான் எடுப்போம், நாங்கள் உங்களுக்கு அந்த சந்தனத்தை தாரேன்னு கொடுத்தேன். நான் அதையும் வாங்கி வச்சிட்டேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து திருவருள் எனக்கு இறந்த எல்லாம் பெறலாம் என்னும் அன்பர் உள்ளம் கரந்து நில்லா கல்வனே, உந்தன் வார்களுக்கு அன்பு எனக்கு நிரந்தரமாய் அருளாய். ஏற்கனவே கொடுத்துட்டான், கொடுத்தது இடையில எனக்கு என்னுடைய அறிவுக்கு எட்டல, அது என்னன்னே புரியலை எனக்கு. இப்போ நான் எனக்கு என் வாசகத்தில் வருது மனதுக்குள்ள இறந்த எல்லாம், இறந்தன்னா முடிந்த முடிவாக, இறந்த எல்லாம் பெறலாம் என்னும் அன்பர் உள்ளம் கரந்து நில்லா கல்வனே, உன் வார்களுக்கு அன்பு எனக்கு நிரந்தரமாய் அருளாய். நீ வந்து எனக்கு உன்னுடைய அன்பை வந்து எனக்கு நிரந்தரமாக தரணும்ப்பா, என்னை என் விட்டு விட்டு தர்றது எனக்கு ஜீரணிச்சிக்க முடியல, எனக்கு நீ என்ன தரேன்னே எனக்கு புரிஞ்சிக்க முடியல. அதுலேயே நீ வந்து ஸ்டாண்ட்பையாக ஸ்டில்ல போட்டு வச்சுருந்தாதான் நான் அதை என்னன்னு நான் புரிஞ்சிக்க முடியும், அது எனக்கு தெரியலையே அப்படி சொல்லி அவர்கிட்ட நான் ரொம்ப மனம் விட்டு வேண்டி வந்தேன். நிறைய இறந்த எல்லாம் தந்தார். எது எது நான் அனுபவித்தேனோ அந்த அனுபவத்தை எல்லாம் மீண்டும் எனக்கு ரீகலெக்ட் பண்ணி நான் அந்த இடத்துல உணரக்கூடிய ஒரு தன்மையை தந்தார் உத்தரகோசமங்கை அப்படிங்கக்கூடிய இடத்துல. அப்போ தான் அந்த திருநீர் சன்னித்த திருமேனின்னா என்னங்கக்கூடியது பரிபூர்ணமாக நான் உணர்ந்தேன் அந்த இடத்துல. அது உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு வேதகமும் ஒரு வித்தகமும், அது குருநாதர் திருக்கருணையாலும் பேரண்ட நாயகனுடைய அருள் வலிமையினாலும் நமக்கு கிடைக்கக்கூடியது. நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நான் வந்து நின்றும் இருந்தும் கிடந்தும் அழுதும் தொழுதும் நானாவிதத்தால் கூத்துன வெற்றி சக்கரபோலும் திருமேனி திகழ் அப்படி திகழ நோக்கி, இன்று வருமோ நாளைக்கே வருமோ எங்கோவே என்று வருமோ, துண்டுமளவே மாயையற்று வெளிக்குள் வெளி கிடந்து சும்மா இருக்கும் சுகம் நம்ம கேட்க வேண்டியது இவ்வளோதான் கேட்கணும். மீதியை அவனாக பார்த்து நம்மளுடைய உயிர் மீது கொண்ட இரக்கத்தால் அவன் செய்வான். எந்த தாயும் தகப்பனும் தன் பிள்ளையை ரொம்ப நேரம் கதற விட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறதில்ல. வள்ளல் பெருமானார் சொல்கிறாரு, அழுத பிள்ளைக்கே பால் உணவு அளிப்பாள் அன்னை என்பாள், அல வழி இல்லா அழுதுக்கு வழி இல்லாத சவல குழந்தைக்கும் அவளே இறங்கி வந்து அழுத புள்ள மாடி கோடிடும், மாடி கோடிட்டு போய் சாப்பாடு ஓட்டுனா அது இந்த கீழே நின்று வாங்காது, இவ குடுகுடுன்னு மாடியில் போய் ஊட்டிக்கிட்டு இருப்பான். சவல குழந்தைய அது இருக்கும் இடம் தேடி வந்து அதுக்கு ஊட்டி அதுக்கு எல்லாம் பண்ணிட்டு தான் ஓடுற குழந்தைக்கு அவள் ஊட்டுவான். அழ வழி இல்லாத பொழுது அந்த வழி இல்லாம சவல குழந்தைக்கும் அவள் ஊட்டுவான். நம்ம சவலையாய் நின்று மணிவாசக பிறந்தகை சொல்கிறார், சவலையாய் நின்று தேய்கின்றேன் அப்படின்னு. நம்மளும் சவலையாய் நின்று தெய்வோம், பேரண்ட நாயகன் நமக்குள்ளே நின்று செய்வார். அதனால் நீங்கள் சவலையாய் நின்று பேரண்ட நாயகனிடம் கேளுங்க, நிச்சயம் அவன் நமக்கு உள் புகுந்து எல்லாத்தையும் செய்வான். இப்போ நம்ம காக்கபசுந்தர் காவியத்துக்குள்ளே நம்ம நுழைவோம். நீங்கள் கேட்டதுக்காக வேண்டி முன்னுரையில் இதை சொன்னேன். கணபதியே அடியாகி அகிலமாகி காரணத்தின் குருவாகி காட்சியாகி குணபதியே கொங்கை மின்னால் வெள்ளை ஞான குறுநிலையாய் அருள்விளங்கும் கொம்பே ஞான கனவிலும் நினைவிலும் ஒளியாய் நின்ற காரணத்தின் வடிவாகி கருத்துள்ளாகி பணியரவம் பூண்ட சிவ வாசி நேர்மை பாடுகின்றேன் காவியம்தான் எண்ணிப்பாரே. நான் ஒரு காவியம் பாடுகின்றேன், அது வாசியின் நேர்மையை பற்றியது. எப்படி வந்து மூச்சுக்காற்றை நேராக சுழிமினை நேர்மைங்கிறது சுழிமினை ஆற்றலுக்குள்ளே செலுத்தக்கூடியது, அதை எப்படி அதை செலுத்தணும் அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ ஒரு காவியம் பாடுகின்றேன். அந்த காவியத்திற்கு கணபதியே நீ தான் அடியாக இருக்கிற, அகிலமாக இருக்கிற, காரணத்தின் குருவாக இருக்கிற, குணபதியாக இருக்கிற, பராசக்தியினுடைய குழந்தையாக இருக்கிற, குருநிலையாக இருக்கிற, அருள் விளங்கும் கொம்பாக இருக்கிற, ஞான கனவிலும் நினைவிலும் ஒளியாய் நின்ற காரணத்தின் ஒளிவாக. எனக்கு அருள் ஞானத்தில் கனவிலும் நனவிலும் நின்று அருள் புரியக்கூடிய நப்பனே, நான் உன்னிட்ட இந்த விண்ணப்பத்தை வைக்கிறேன். இந்த வாசியை பற்றி சுழிமுனையில் செல்லும் இந்த அருள் அற்புதத்தை பற்றி நான் உலகோருக்கு சொல்ல இருக்கின்றேன், அதற்கு நீ எனக்கு துணை நெல் அப்படின்னு சொல்கிறார்.
எண்ணி எண்ணி காகியத்தை எடுத்துப்பாராய். எந்நேரம் காம சிந்தை இதுவே நோக்கும். பன்னி பன்றி பல குட்டி போட்டால் என்ன? பதியானை குட்டி ஒரு குட்டியாமோ? சன்னி உன்னி இன்னூலை நன்றாய்ப்பாரு. சக்கரமும் அக்கரமும் நன்றாய்த்தோணும். தண்ணி தண்ணி என்றலைந்தால் தாகம் போமோ? சாத்திரத்திலே புகட்டி தள்ளியேறு. நீ நிறைய புஸ்தகம் படிச்சுக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோயேன், அப்படி நீ உனக்குள்ள ஒரு முயற்சியும் பண்ணாமல் நிறைய சாஸ்திரம் படிக்கிற, நிறைய அந்த நூலில் அதை சொல்லியிருக்கு, இந்த நூலில் இதை சொல்லியிருக்குன்னா அறிவு உனக்கு வளர்ச்சியாகும். அப்புறம் நிறைய பேருக்கு நான் வழிகாட்டுறேன் பேர் வழி அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து எதையோ அடைந்ததாக நான் ஒரு மாயைக்குள் நான் நிற்கும்போது, அப்போ அந்த மாயைக்குள் நான் எதையோ அடைந்த மாதிரி நான் நிற்கிறேன், அந்த மாயை வயப்பட்டு நான் ஒன்றை செய்யும்போது என்னுடைய மனம் சலனப்படும் போது, அப்போ அந்த பேரண்ட நாயகன் உண்மையிலே நான் ஏதேனும் அனுபவிச்சிருந்தால் அந்த பேரண்ட நாயகன் எனக்குள்ளே நின்று உணர்த்துவான். இவ்வளோ நேரம் நீ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசினிய தங்கம், இப்போ உன் மனதில் சலனம் வருது பத்தியா, இதை தெரிஞ்சுக்க போறிய பத்தியா அப்படின்னு அது சொல்லும். சொல்லணும், நம்ம அருள் அனுபவம் பெறணும்னு விரும்புனா பேரண்ட நாயகனை நம்ம சரணாகதி பண்ணுனா, நாம் எங்கேனும் திசை பிறண்டால், நிலை பிறண்டால், தடுமாறினால், ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு கடுமையாக ஒருத்தரை பேசிட்டோம் அல்லது பேச நினச்சிட்டோம், அந்த நினைப்பும் கூட தவறுன்னு அதை சுட்டி காமிக்கணும். ஏன் இவ்வளவு வேகமாக உன் மனதில் அந்த எண்ணம் ஓடிச்சு? அந்த பரபரப்பு உனக்கு இன்னும் அடங்கலை பத்தியா? வேகம் கெடுத்தாண்ட வேந்தன்னு சொல்லியிருக்கிறாங்களே, உன்னுடைய வேகம் இன்னும் கெடுக்கலை பத்தியா அப்படிங்கிற மாதிரி அது நமக்கு உணர்த்தணும். அப்படி உணர்த்தினாதான் அது நம்ம ஏதோ ஒன்று பெற்றிருக்கோன்னு நினைக்கும். எண்ணி எண்ணி காவியத்தை எடுத்து பாராய். நீ வந்து இந்த இந்த நூலில் எதை சொல்லியிருக்கு, அந்த நூலில் அதை சொல்லியிருக்கு, அந்த நூலில் எதை சொல்லியிருக்கு, எந்த நூலில் எதை சொன்னானாலும், தண்ணி தண்ணினா தண்ணி இருக்கிற இடத்துல போய் கோதி குடித்தா தான் தாகம் நிறும். தண்ணி தண்ணின்னு நம்ம எழுதி வச்சுக்கிட்டே போனோம்னா தாகம் தீராது. கிணற்றடியில் போயோ குளத்தடியில் போயோ அல்லது வீட்டுக்குள்ளே யார்ட்டையோ கேட்டோ ஒரு சொம்பில் தண்ணியை வாங்கி குடித்தா தான் முடியும். நீ முயற்சி பண்ணாமல் நீ வந்து பெரிய பெரிய நூலை படிச்சுட்டு எனக்கு அதில் அருள் ஞானம் வரணும்னு நினச்சா அது ஒன்றுமே செய்யாது. எந்நேரம் காம சிந்தை இதுவே நோக்கும். அப்படி நீ எல்லாத்தையும் பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், பக 30 வேணால் பல நூல்கள் பற்றி பல அன்பர்கள்ட்ட நீ பேசிக்கிட்டு இருப்பேன், எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். ஆனால் உன்னுடைய எண்ணம் எப்படி ஆகும் அப்படின்னா, சிந்தனை வந்து காமத்தை நோக்கியே போகும். எந்நேரம் காம சிந்தை இதுவே நோக்கும். பன்னி அன்றி பல குட்டி பல குட்டி போட்டால் என்ன, பதியானை குட்டி ஒரு குட்டி ஆமோ? பன்னி பல குட்டி போடுது, யானை குட்டி மாதிரி அது பிரயோஜனப்படுமா? அந்த பன்னி பல குட்டி போட்டால் அதுக்கு அதனால் யாருக்கு என்ன பிரயோஜனம்? சேர்லையும் சகதிலையும் மூழ்கி அது வாழ்நாளை வீழ்நாள போகுது. ஆனால் யானை குட்டி இருந்தாலும் 1000 பொண்ணு, இறந்தாலும் 1000 பொண்ணு, அதுதான் அதனுடைய இயல்பு. பதியானை குட்டி ஒரு குட்டியாமும் எண்ணி சன்னி உன்னி இந்நூலை நன்றாய்ப்பார். இந்த நூலில் நான் சில சூக்குமங்கள் சொல்லியிருக்கிறேன், அது உடனே தெரியாது, மீண்டும் 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 யோசனை பண்ணி சன்னி முட்டி மோதி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பேர் சன்னி உன்னி அப்படின்னு பேர். முட்டி மோதி நீ இதுவே சரணடைந்து கேளு, என்னத்தை நீ சொல்ல வர, நான் அதை என்ன புரிஞ்சுக்கணும், நான் என்னுடைய பிறவி நீக்கத்திற்கு, நான் பேரண்ட நாயகனை உணர்வதற்கு, எதை அடைந்தால் இனி அடைய வேண்டியது ஒன்று இல்லையோ அதை அடைவதற்கு, எதன் மூலமாக நான் மகோன்னத நிலையை பெறணுமோ அதற்கு, நான் இந்த பிறவியினுடைய சூக்குமத்தை உணர்வதற்கு எனக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவி செய்யணும்னு முட்டி மோதி சன்னி உன்னி இந்த நூலை பாரு அப்படிங்கிறார். சன்னி உன்னி இந்நூலை நன்றாய்ப்பாரு. சக்கரமும் அக்கரமும் நன்றாய் தோணும். நீ வேற எங்கேயோ ஒரு சக்கரத்தை வளர்ந்து வச்சுக்கிட்டு அதில் அச்சரத்தை எழுதி வச்சுக்கிட்டு நீ எழுதுன அவசியம் இல்லை. உன் உடலுக்குள்ளே பலவிதமான சக்கரங்கள் இருக்கு, உன் உடலுக்குள்ளே பலவிதமான அச்சரங்கள் இருக்கு. 51 அச்சரங்களினுடைய இருப்பிடமும் நம்மளுடைய உடம்பு தான். இந்த இதில் இருக்கக்கூடிய எல்லாம், அந்த பைரவி சக்கரம், திரிபுரை சக்கரம், நவாக்கரி சக்கரம், அம்பல சக்கரம், இன்னும் சாம்பவி சக்கரம், என்ன என்னென்ன சக்கரங்கள் இருக்கும் அத்தனையும் உடம்புக்குள்ளே தான் இருக்கு தங்கம், நீ நல்லா புரிஞ்சுக்கோ. நமக்கு சொல்கிறார், சன்னி உண்ணி இன்னுலை நன்றாய்ப்பார், சக்கரமும் அக்கரமும் நன்றாய்த்தோணும், தண்ணி தண்ணி என்றலைந்தால் தாகம் போமோ, சாத்திரத்திலே புகட்டி தள்ளியேறே. சாத்திரத்தெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு இதில் இது சொல்லியிருக்கு, அதில் அது சொல்லியிருக்கு, வாதப்பிரிவாதம் செய்யாது தங்கம், அதெல்லாம் தள்ளிப்போடு. கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு அமைதியாக இருந்து பாரு. பேரண்ட நாயகனோடு உனக்கு ஒரு உறவை ஏற்படுத்திக்கொள், அவனோடு தொடர்படுத்திப்பார். இந்த இதை பார்த்து அதை பார்த்து அதை பார்த்து எதை பார்த்தாலும் எதுவும் தெரிஞ்சுக்க முடியாது கண்ணு, இது மாதிரி செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். புகட்டினால் தச தீட்சை மகிமை தன்னை பூரிப்பால் எனக்களித்தே அகண்டந்தோறும், சகட்டினால் சகல சித்தும் ஆடச் சொன்னால்
சந்திரபுட் கரணி தன்னில் தானம் சொன்னால் பகட்டினால் உலகெல்லாம் முக்கோணத்தில் பரஞான சிவபோதம் பண்பாய் சொன்னால் அகட்டினால் ஐவர்களை ஈன்றாள் அம்மை அந்த அருமை சொல்ல இனி அடியாள் கேளே. நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கோங்க. நான் இதன் மூலமாக என்ன பெற்றேன்னு சொல்கிறேன், கேளுங்க. புகட்டினால் தசதீட்சை மகிமை தன்னை. நேற்றுக்கு நம்ம தசதீட்சைனா இரண்டு மூன்று தினங்களாக பார்த்துருக்கோம். தசதீட்சையில் என்ன அடங்கும் அப்படிங்கிறத மீண்டும் சொல்கிறேன். நயனதீட்சை, பரிசதீட்சை, மானசதீட்சை, வாசகதீட்சை, சாத்திரதீட்சை, யோகதீட்சை, ஔத்திரதீட்சை, ஞானதீட்சை, கிரியாதீட்சை, நிர்வாண தீட்சை, இவை தசவித தீட்சைகள். இதனுடைய உட்பிரிவுகளாக சமய தீட்சை, விசேட தீட்சை, ஆச்சாரியா தீட்சை, அபிஷேக தீட்சை, நிர்பீஜ தீட்சை, சபீஜ தீட்சை, உலோக தர்மணி தீட்சை, சிவதர்மணி தீட்சை, பாதோகத்தம தீட்சை, சத்யோஜாத நிர்வாண தீட்சை, இந்த தீட்சைகள் இதில் இதனுடைய பிரிவுகளாக இதை சார்ந்தும் இதை ஒட்டியும் வெட்டியும் இந்த தீட்சைகள் இருக்கு. இவ்வளோ தீட்சை. அதை வந்து பேரண்ட நாயகியே எனக்கு சொன்னால் புகட்டினால் தசதீட்சை மகிமை தன்னை பூரிப்பால் எனக்களித்தே அகண்டந்தோறும். அந்த வந்து ஒவ்வொரு பிறவிலையும் ஒவ்வொரு முறை வந்து இந்த ஊழிக்காலம் முடிவுற்ற போது மீண்டும் ஊழிக்காலம் தொடங்கும் போது ஒவ்வொருத்தரையும் அவள் எனக்கு இதை புகட்டினாள், சகட்டினால் சகல சித்தும் ஆடச் சொன்னாள். அவன் வந்து இந்த உலகத்தில் நின்று நீ ஆடுப்பான், எல்லா விதமான சித்துக்களையும் நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். சந்திரபுட்கரணி தன்னில் தானம் சொன்னாள். அதை இதை விட என்னுடைய ஸ்தானம் எது? ஸ்தானம்னா இடம். சந்திரபுஷ்கரணி அப்படிங்கக்கூடியது மூலா ஆற்றல் முக்கோண சக்கரத்திலிருந்து தொடங்கி நிராதார வெளி செல்லும் அந்த முடிநிலை அனுபவம் வரைக்கும் ஒரே ஆற்றலாக அவள் நின்றாள். அதில் சந்திரபுஷ்கரணி தான் நீ நிலைத்து நிற்கக்கூடியது. மூல ஆற்றலில் இப்போது இருந்து கொண்டிருக்கிறாய். இந்த இயக்கத்தை இயக்கி வாசி இயக்கத்தின் மூலமாக சந்திரபுஷ்கரணிங்கக்கூடிய தானத்தை சென்றடைந்தாள். அங்கிருந்து அமுதபானம் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ஞானத்தை அவள் எனக்கு புகட்டினாள். சகட்டினால் சகல சித்தும் ஆடச் சொன்னால் சந்திரபுட்கரணி தன்னில் தானம் சொன்னாள். பகட்டினால் உலகமெல்லாம் முக்கோணத்தில் பரஞான சிவபோதம் பண்பாய் சொன்னாள். இப்போ உலகமெல்லாம் முக்கோணத்தில் இருக்கிற மாதிரி, இந்த அந்த மூலாதாரத்தில் இருக்கிற மாதிரி, அதற்கு மேல் நாம் அடைய வேண்டிய நிலை என்ன அப்படிங்கக்கூடியத அகட்டினால் ஐவர்களை ஈன்றாள் அம்மன். அவன் வந்து எங்கிட்ட இருந்து மூலாதாரத்தில் இருந்து எங்கிட்ட 36 தத்துவங்களையும் நீக்கினாள். அவள் அதற்கு பிறகு மேல்நிலை அனுபவத்தை எனக்கு காட்டி கொடுத்து எனக்குள்ளேயே பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன் அப்படிங்கக்கூடிய 5 பேர்களும் எனக்குள்ளே இருக்கிற நிலையை காட்டி அதற்கு மேல் நிராதார வெளி அனுபவமாகவும் அவள் எனக்கு காட்டி கொடுத்தாள் அப்படின்னு. அகட்டினால் ஐவர்களை என்றால் அம்மன் அந்த அருமை சொல்ல இனி அடியாளாம். நான் இந்த பற்றி நான் எவ்வளவு சொன்னானாலும் என்னால் தகுமா சொல்ல முடியுமா அப்படிங்கிறார். கேளப்பா, ஈசனொரு காலந்தன்னில் கிருபையுடன் சபை கூடி இருக்கும்போது வாலப்பா மால் அயர் தம் முகத்தை நோக்கி வந்தவாறு எவ்வகையோ சென்றது ஏதோ. கேளப்பா, ஜெயகால லயந்தான் எங்கே? குரு நமச்சிவாயம் எங்கே? நீங்கள் எங்கே? ஆளப்பா ஐவர்களும் ஒடுக்கம் எங்கே? அறுத்து எனக்கு இவ்வகை உரை செய்வீரே. அறுத்து எனக்கு சந்தேகமெல்லாம் நீக்கி எனக்கு உரை செய்ய வேண்டும். என்ன உரை செய்ய வேண்டும் அப்படின்னா, ஈசன் ஒரு காலம் தன்னில் கிருபையுடன் சபை, எல்லாரும் அங்கே சிவ திருவோலக்க மண்டபத்தில், சிவதானி மண்டபத்தில் எல்லோரும் கூடியிருக்கும்போது நான் அவங்ககிட்ட கேட்டேன், வாழப்பா மால் அயர்தம் முகம் நோக்கி வந்தவாறு எவ்வளவோ சென்றவார். நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னால் எங்கே இருந்தீங்க? பிறந்தபோது எங்கே வந்தீங்க? நீங்கள் வந்தது என்ன? நீங்கள் போகிறது என்ன? இந்த உயிரினுடைய நிலைமை என்ன? நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் எங்கே இருந்தீங்க? பிறந்தபோது அந்த உயிர் எங்கே இருக்குது? செத்து போன பிறகு அந்த உயிர் எங்கே போக போகுது? இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இந்த நுட்பத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். வாழப்பா மால் அயர்தம் முகத்தை நோக்கி வந்தவாறு எவ்வகையோ சென்றது ஏதோ. கேளப்பா ஜெய கால லயந்தான் எங்கே? இது போய் உயிர் போய் எங்கே போய் ஒழுங்குகின்றது உங்களுக்கு தெரியுமா? குரு நமச்சிவாயம் எங்கே? நீங்கள் எங்கே? ஆளப்பா ஐவர்களும் ஒடுக்கம் எங்கே? இப்போ நமச்சிவாயம்னு சொல்கிறீங்க, அது எங்கே இருக்குது? குருநாதர் எங்கே இருக்கிறாங்க? நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஐவர்கள், இந்த பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன், இவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? இவர்கள் ஒடுங்கும் இடம் எது? அறுத்து எனக்கே இன்ன வகை உரை செய்வது. இதெல்லாம் பற்றி எனக்கு சந்தேகம் அறுத்து
மிக விளக்கமாக நீ உரை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. இன்ன வகை ஈஸ்வரவர் கேட்கும் போதில் எல்லோரும் வாய்மூடி இருந்தாரப்போ, சொன்ன வகை தனை அறிந்து மார்க்கண்டேயன் சொல்லுவான் குழந்தையவன் கலகலன்ன. அன்னை தனை முகம் பார்த்து மாலை நோக்கி, ஹரி ஹரி ஈஸ்வர் மொழிக்கு உரை நீர் சொல்வீர், திண்ணை வகை யார் உரைப்பார் மாயே மூர்த்தி, பேசாமல் இருந்து விட்டால் மொழியாமெங்கே. இங்கே யார்ப்பா, இதை யார் மொழிவார், இதை நீங்களே சொல்லுங்கள். ஹரி ஹரின்னு சொல்லி உங்களுடைய நாமத்தினுடைய தன்மை என்ன, இந்த வந்தது என்ன போனது என்ன, எங்கே லயமாது, இதை எல்லாத்தையும் பற்றி நீங்கள் எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி மார்க்கண்டேயன் அப்படிங்கக்கூடிய அவர் என்றும் இளமையோடு இருக்க நன்றே பெறும் ஞானமாக மருந்து உண்டவர், அவர்கிட்ட எல்லோரும் கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, எங்கென்று மார்க்கண்டன் எடுத்து சொல்ல என்ன சொல்ல, ஏக வழி சிவனை நோக்கி, கங்கையனை பூண்டானே கடவுளோனே, காரணமே பூரணமே கண்ணே, முன்னே சங்கையினி ஏதறிவேன் மகடச்சோதி, சந்திரனை பூண்டிருந்து தமம் பெற்றோனே, மங்கையிட பாகம் வைத்த மகடத்தோனே, மாமுனிகள் ரிஷி சித்தர் அறிவார்கானே. இதெல்லாம் பற்றி யார் தெரியும் அப்படின்னா, மாமுனிவர்கள் அவர்களுக்கு தெரியும், உயிர் எங்கேருந்து வந்துச்சு, எங்கே போகப்போகுது, அதனுடைய பிறப்பு என்ன, ஒடுக்கம் என்ன, மற்ற ஏனைய தேவர்கள் எப்படி இருக்கிறாங்க, அவங்க ஊழிக்காலம் வந்தபோது எங்கே மறைவார்கள், மீண்டும் சிவனிடமிருந்து எங்கே தோன்றுவார்கள் அப்படின்னா, அவங்க வந்து வெளி அனுபவமாக, அதாவது எல்லாரும் வந்து இப்போ சிவனை எப்படியோ நான் ஒரு உருவத்திருமையிலையும் அல்லது ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் இவர்களுடைய திருமையிலேயே அவங்க நினைக்கிறாங்க. இது இல்லை சிவங்கிறது. சிவங்கிறது எல்லாம் கடந்த வெளி அனுபவத்தில் அது இருக்கக்கூடியது. அந்த உண்மையை யார் அறிகின்றார்கள், அதை யார் சொல்ல போகிறா, அதை யார் அனுபவத்தில் அறிவார்கள்னா, எல்லாம் கடந்த முனிவர்களும் ரிஷிகளும் அவரவர்கள் தங்களுடைய இருப்பிடத்திலிருந்து யோக நிஷ்டையின் மூலமாக அவர்கள் உள்ளும் புறமும் அறிந்து அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்கிறார். அறிவார்கள். இன்னைக்கு 5 பாடல் படிச்சிருக்கிறோம், இன்னைக்கு இதோடய நிறுத்திப்போம். சரியா, திருவுருள் குட்டி வைக்க நாளைக்கு மீதியை பார்க்கலாம். அரகர நம பார்வதி பதையே, அரகர மகாதேவா, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.